ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2 சிஸ்த் சம் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 408 அண்ட் 170 பை அப்ளையிங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அதாவது வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா, 408 170 எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 408 170 தனித்தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு 408, ஓகே 408, ஓகே லாஸ்ட் நம்பர் என்னது, ஈவன் நம்பர், அதனால் இது கண்டிப்பாக 2 டேபிளுக்கு போகும். அப்போ 2 டேபிளுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 2 4, நெக்ஸ்ட்டு இந்த 0 அப்படி எழுதிருங்க. இனி 4 2 8, ஓகே திரும்பவும் 4 வந்து ஈவன் நம்பர், அதனால் திரும்பவும் 2 டேபிளில் போகும். 1 2 2, இந்த 0 அப்படி இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 2 4, ஓகே திரும்பவும் 2, அது வந்து ஈவன் நம்பர், 2 டேபிளுக்கு தான் போகும். நெக்ஸ்ட்டு 5 2 10, இனிமேல் இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். 5 2 10, நெக்ஸ்ட்டு 1 2 2, ஓகே நெக்ஸ்ட்டு 1 வந்து ஒரு ஆட் நம்பர், அதனால் கண்டிப்பாக அது 2 டேபிளுக்கு போகாது. ஸோ இனிமேல் இது எந்த டேபிளுக்கு போகும்னு கண்டுபிடிக்க இந்த 5 ஒன்றே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். 6 வந்து 3 டேபிளில் இருக்கும் இல்லையா, அப்போ 3 டேபிளுக்கு ட்ரை பண்ணலாம். 1 3 3, அப்போது இங்கே பேலன்ஸ் 2, இப்போ இது 21 ஆயிரும். 7 3 21, ஓகே 17 ஒரு பிரைம் நம்பர், அதனால் இனிமேல் இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது, ஓகேங்களா? 17 இனிமேல் 17 டேபிளுக்கும் 1 டேபிளுக்கு தான் வரும். ஸோ 1 டேபிளுக்கு சால்வ் பண்ணாண்டா, ஏன்னா 1 டேபிளில் நம்ம ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 408 எப்படி எழுதலாம், ஸோ ஓகே எழுதிக்கிறேன். 408 இப்படி எழுதலாம், 2 × 2 × 2 × 3 × 17 இந்த மாதிரி எழுதலாம். ஓகே எழுதலாமா, 2 × 2 × 2 × 3 × 17 இந்த மாதிரி எழுதலாம். இதை வரிசையாக நான் அப்படி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு 170, ஓகே 170 இனிமேல் சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அதனால் 2 டேபிளில் போகும். ஓகே 17 8 2 16, அப்போ பேலன்ஸ் 1, இப்போ இது 10 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 5 2 10, ஓகே நெக்ஸ்ட் 5 வந்து ஆட் நம்பர், அதனால் 2 டேபிளுக்கு இனி போகாது. ஸோ அதனால் இனிமேல் 3 டேபிளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 3 டேபிளுக்கு போகுமான்னு கண்டுபிடிக்க 8 5 ஆட் பண்ணுங்கள். ஸோ 8 5 ஆட் பண்ணால் 13 வந்து 3 டேபிளில் இல்லை. ஸோ அதனால் லாஸ்ட் 5 இருக்கனால இனிமேல் 5 டேபிளுக்கே பண்ணிடுங்க. ஸோ அப்போ 5 டேபிளுக்கு 1 5 5, அப்போ பேலன்ஸிங் எனது 3, அப்போ இது 35 ஆயிரும். 7 5 35, ஓகே 17 ஒரு பிரைம் நம்பர், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் 170 எப்படி எழுதலாம், எழுதிக்கிறேன். 170 2 × 5 × 17 எழுதலாம், அப்போ எழுதிக்கிறேன் 2 × 5 × 17. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஓகே எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக என்னது இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இங்கே 17 இருக்குது, இங்கேயும் 17 இருக்குது. ஸோ ஓகே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கதை எழுதணும். ஸோ 2 ஒரு வாட்டி தான் எழுதணும், ரெண்டு வாட்டி எழுதாதுங்க, ஒரே ஒருக்காக தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்டூ அடுத்த 17 காமனாக இருக்குது, அதுவும் 17 ஒரு டைம்ஸ் எழுதணும், ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது காமனாக இருக்கதை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறவு காமனாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் அப்படி எழுதிடணும். 2 எழுதிக்கிறேன், 2 × நெக்ஸ்ட்டு 2 × 3, ஓகே நெக்ஸ்ட்டு 5, இங்கே 5 இருக்குது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதை இவ்வளோத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம், 2 2 4, 4 2 8, 8 3 24, 24க்கு கூட 5 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 24 5, 5 4 20, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 5 2 10, 10 கூட 2 ஆட் பண்ணால் 12, அப்போ 1 2 0, ஓகே இனிமேல் இதுக்கு கூட 17 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 70, ஓகே 7 × 0 0 தான். 7 2 14, பேலன்ஸ் 1. 7 1 7, 7 கூட 1 ஆட் பண்ணால் 8, ஓகே இனிமேல் 1 டேபிளுக்கு. 1 × 0 0 தான். 1 × 2 2, 1 1 1, ஓகே ஸோ இனிமேல் ஆட் பண்ணலாம். 0 4, 8 × 2 ஆட் பண்ணால் 10, அப்போ பேலன்ஸ் 1, 1 ஆட் பண்ணால் 2, ஓகே இனிமேல் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே அப்போ எல்சிஎம் என்னது, 2 0 4 0, இதுதான் எல்சிஎம். ஓகே நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெச்சிசிஎஃப்பில் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதிருங்க. இப்போ இங்கே 2 காமனாக இருக்கா, அப்போ 2 × நெக்ஸ்ட்டு இங்கே 17 காமனாக இருக்கா, அதை எழுதிருங்க. 17 இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணாலே போதும், ஹெச்சிசிஎஃபோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 17 2, ஓகே மல்டிபிள் பண்ணலாம். 7 2 14, பேலன்ஸ் 1. 2 1 2, 2க்கு கூட 1 ஆட் பண்ணால் 3, அப்போ 34, அப்போ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 34. ஓகே ஸோ கொஸ்டினில் கேட்டது மாதிரி எல்சிஎம்மோட வேல்யூ 2 0 4 0, ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 34. ஓகே ஸோ இவ்வளோதான் இந்த சம்.